ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. ஸோ வந்து ரெண்டு நாளாக பயங்கர சிக் ஆகிட்டேன். வீட்டில் எல்லாருமே சிக் ஆகிட்டோம், நான், பேபி, ஹஸ்பண்ட் எல்லாருமே சிக் ஆகிட்டோம். ஸோ வந்து பெருசாக எதுவுமே எங்களால் வேலைலாம் பண்ணவே முடியல. இங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால ரொம்பவே சிக் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ தான் ஓகே, ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. வீடு வந்து சுத்தமாக க்ளீனே பண்ணல ரெண்டு நாளாக, அதனால் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே வேறு. ஸோ வந்து ஈவினிங்காக வந்து சாமி கும்பிடணும், அதனால் இப்போ லைட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ தான் நானும் பேபியும் சாப்பிட்டு முடித்தோம். ஸோ அவங்க விளையாடிட்டுருக்கா. அம்மு, கிளாப் கிளாப், சூப்பர். சரி, ஸோ அதுக்கு நான் இங்கே ரைம்ஸ் போட்டு விட்டுருக்கேன். இப்போ தான் நான் வந்து அந்த டேபிளெல்லாம் தொடச்சேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட் வந்து வாஷ் பண்ண போட்டிருக்கேன். ஸோ பெட் மேலே இருந்தது எல்லாம் எடுத்து வாஷ் பண்ண போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கோல்டாக இருந்ததுனால இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வாஷ் பண்ண போட்டிருக்கேன், பெட்ஷீட், பில்லோ கவர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் கிளாத்ஸ் எல்லாம் போடணும். இங்கே கிளாத்ஸ் எல்லாம் காஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். வீடு வந்து பெருக்கணும், முடிஞ்சால் மாப் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து நாளைக்கு தான் பண்ணணும். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே லீவில், ஸோ அதனால் நாளைக்கு தான் பண்ணணும். கிளைமேட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:30, இப்போவே அப்படியே லைட்டாக டல்லாகிடுச்சு. சுத்தமாக இங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது வந்து எனக்கு மோஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா குளிரே தாங்காது. எனக்கு இப்போவே இப்படி இருக்கணும், டிசம்பர்லாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது. அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறான்ட்டு போய் பார்ப்போம். குட்டி பொண்ணு சமத்தா விளையாடிட்டு இருக்கா, பட் அவளை நம்பி இப்படி கீழே விட்டுட்டு போக முடியாது. ஓகே ஓகே. ஸோ இப்படிதான் அவள் விழுந்து தழுவா. ஸோ அவளை வந்து இந்த ஹை சேர்ல உட்கார வச்சுட்டு தான் நான் வந்து பெருக்கி மாப் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும். ஸோ வாங்க, எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரூம் கிளீன் பண்ணிட்டு போறேன், ஏன்னா அவள் தூங்குற டைம் வந்துடும், அதுக்கப்புறம் அவளை வச்சுட்டு கிளீன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரூம் கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹாலில் போய் கிளீன் பண்ணலாம். Thank you.
ரூம் கிளீன் ஆயிடுச்சு, பட் மாப் பண்ணல. அதுக்குள்ள இவ அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ இவளை இப்ப தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும். இப்ப வந்து நான் துணி மடிக்க போறேன். ஸோ அது வரைக்கும் இவ இங்க விளையாடிட்டு இருப்பா. ரொம்ப இருட்டா இருக்கு. ஒரு ஸோ வந்து இப்ப நம்ம துணி மடிக்கலாம். இன்னும் தூங்கல. ஸோ வந்து இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு அவளுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு தான் நான் போய் வேலையை கண்டினியூ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேபி தூங்கிட்டா. டைம் 4 ஆகுது. ஸோ போயிட்டு வேலையை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். ஸோ சாமான் வாஷ் பண்ணணும், கேஸ் துடைக்கணும், இந்த வேலைலாம் இருக்கு. அப்பான்னு இருக்கு பார்க்கும்போதே. ஸோ வந்து போயிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு, ஸோ பிஃபோர் கிச்சன் இப்போ இப்படிதான் இருக்கு. ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பேபி இங்கே விளையாடிட்டு இருக்கா. அவளோட டாய்ஸும் வந்து சானிடைஸ் பண்ணி வச்சுட்டேன் எல்லாம். ஸோ ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருசாக பூஜை எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் பாபாவை வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் வந்து ஊதுவத்தி காமிச்சு ஏற்றிடுவேன். இங்கே என்கிட்ட நான் வரும்போது எந்த விளக்குலாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் தான் நான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து வெளியில் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ தான் நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்தோம். இந்த வீக் வந்து பெருசாக எதுவும் வாங்குற க்ராசரி ஐட்டம்ஸ் எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ வந்து ஃப்ரூட் பிரெட், அப்புறம் ரெண்டு பிஸ்கெட், ஜாம், பச்சை பயிறு வாங்கினேன் ஸோ பேபிக்கு கொடுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரான் 1 kg, சிக்கன் 1200 grams. ஸோ இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து டின்னர் செய்ய போகிறேன். என்ன செய்யறதுன்ட்டு இப்போ தான் யோசிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி ஃப்ரை தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட் இட்லி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாம் வந்து அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணல, ஏன்னா பேபி வந்து தூக்கம் வந்துடுச்சு. அதனால என்னால் வீடியோ சுத்தமாக கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.